இடைத்தேர்தல் நடைபெறும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் வாக்காளர்களின் வீடுகளுக்கே சென்று பூத் ஸ்லிப் வழங்கும் பணி தொடங்கியது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வரும் 27ஆம் தேதி நடைபெறுகிறது. இதையொட்டி வாக்காளர்களுக்கு பூத் ஸ்லிப் வழங்கும் பணி இன்று தொடங்கி வரும் 24ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. ஒரு வாக்குச்சாவடிக்கு ஒருவரென 238 வாக்குச்சாவடிகளுக்கு 238 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வாக்காளர்களின் வீடுகளுக்கு நேரடியாக சென்று வாக்காளர்களை சரிபார்த்து பூத் ஸ்லிப் வழங்கி வருகின்றனர். பூத் ஸ்லிப் வழங்கப்பட்டாலும் வாக்காளர் அடையாள அட்டை அல்லது இந்திய தேர்தல் ஆணையத்தால் பரிந்துரைக்கப்பட்ட 11 ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை காண்பித்து வாக்களிக்க வேண்டும். தொகுதியில் உள்ள 227,547 வாக்காளர்களுக்கும் பூத் ஸ்லிப் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பூத் ஸ்லிப் பெற முடியாதவர்களுக்கு வாக்குப்பதிவு நாளன்று வாக்குச்சாவடியில் பூத் ஸ்லிப் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்று வாக்காளர்களிடம் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி வருகின்றனா்.